ஹலோ சன் பாய்ஸ், வெல்கம் டு ஜேஸ். நான் உங்க சிவா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒன் பீஸ் எபிசோட் 1024 தான். ஆல்ரெடி 1023 எக்ஸ்பிளேஷன் வீடியோ போட்டிருக்கேன், மேலே ஐ பட்டன் ஒரு லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இது உங்களுக்கு இந்த சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பிடிக்கலன்னா கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எபிசோடோட ஸ்டார்டிங் வந்து யாமட்டாவும் ஷினோபுட்டா இருந்தா தொடங்குது. ரெண்டு பேருமே மொமோனோஸ்கேவை காப்பாற்ற ஓடிட்டு இருக்காங்க. இதை வந்து போய் அவங்க ஸ்பெஷல் அபிலிட்டியை வச்சு பார்த்து எல்லாருக்கும் யாமட்டா இருக்கிற இடத்த வந்து சொல்றாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, கைடோட ஆட்கள் வந்து யாமட்டாவை தடுக்க வராங்க. அப்ப வந்து யாமட்டா எல்லாரையும் அடிச்சு போடுறாங்க. அவங்க வந்து தனியா சமாளிக்க முடியாததுனால ஷினோபுவும் சண்டை போடுறாங்க. இதுல என்ன ஆகுதுன்னா, மொமோனோஸ்கே ரொம்ப ஃபீல் பண்றாரு, நம்மள காப்பாத்த வந்து இத்தனை பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, நம்மளால ஒன்றுமே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு செம்ம ஃபீல் பண்றாரு மொமோனோஸ்கே. இதுக்கு ஷினோபு என்ன சொல்றாங்கன்னா, நீ இன்னும் சின்ன பையன் தான், நீ வளர்ந்தா வந்து உடனோட கிரேட்டா வருவான்னு சொல்லிட்டு மொமோனோஸ்கே வந்து சமாதானப்படுத்துறாங்க. ஆனா வந்து மொமோனோஸ்கே வந்து சமாதானம் ஆகிற மாதிரி தெரியல. அவர் ரொம்ப சேடா இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, அவரோட டிராகன் ஃபார்முக்கு மாறுறாரு. இது யாமட்டை பார்த்துட்டு செம்ம சர்ப்ரைஸ் ஆகுறாங்க. ஏன்னா வந்து டிராகன் ஃபார்ம் வந்து ஆக்சுவலா வந்து கைடோவோட பவர் தான். கைடோவோட பவர் மொமோனோஸ்கேக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு யாமட்டை வந்து எந்த மாதிரி நம்ப முடியல. யாமட்டை கேக்குறாங்க மொமோனோஸ்கேட்டை, நீ வந்து ஏதாவது டெவல் ஃப்ரூட் சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு. அப்ப மொமோனோஸ்கே சொல்றாரு, நான் ஒரு ஷிப்ல ஒரு டெவல் ஃப்ரூட் சாப்பிட்டேன், அதனாலதான் எனக்கு இந்த மாதிரி எபிலிட்டி கிடைச்சது சொல்லிட்டு யாமட்டை சொல்றாரு. யாமட்டோக்கு என்ன ஆச்சரியம்னா, வந்து ஒன் பீஸ் வேர்ல்ட்ல வந்து ஒரே மாதிரி ரெண்டு டெவல் ஃப்ரூட் இருக்காது. இப்ப உதாரணத்துக்கு வந்து லூஃபியோட எபிலிட்டி வந்து யாருக்குமே ஒன் பீஸ்ல இருக்காது. ஏன்னா வந்து லூஃபிக்கு வந்து டெவல் ஃப்ரூட்ல இருந்தா பவர் கிடைச்சிருக்கும், ஒன் பீஸ் வேர்ல்ட்ல வந்து ஒரே ஒரு கம்மி கம்மி நோமி தான் இருந்திருக்கும். அதனால வந்து லூஃபிக்கு மட்டும்தான் பவர். அப்படியே கட் பண்ணா சிபி ஜீரோ காட்டுறாங்க. சிபி ஜீரோ வந்து மொமோனோஸ்கேவோட டெவல் ஃப்ரூட்டோட பேக் ஸ்டோரி சொல்றாங்க. என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள் கைடா வந்து மெரைன்ட்ட மாட்டிக்கிறாரு. அப்ப டாக்டர் வெகாபங் வந்து கைடாவோட ரத்தத்தை எடுத்துட்டு அவரோட எபிலிட்டி மாதிரி ஒரு டெவல் ஃப்ரூட் வந்து உருவாக்கிருக்காரு. கவர்மெண்ட் வந்து வெகாபங் அந்த ஃப்ரூட் வந்து சப்மிட் பண்ண சொல்லும், அப்ப வெகாபங் வந்து அந்த ஃப்ரூட் வந்து ஒரு ஃபெயிலியர்னு சொல்லிட்டு அதை வந்து பங்காசாட் ஐலாண்ட்ல வச்சிருக்காரு. பங்காசாட் ஐலாண்ட் தான் அழிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு சிபி ஜீரோக்கு வந்து ஒருத்தர் சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் பங்காசாட் ஐலாண்ட் அழியல, இன்னும் ஒரே ஒரு லேப் வந்து ஆக்டிவா தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, அந்த ஃப்ரூட் வந்து ஃபெயிலியர் ஆனது ரொம்ப நல்லது, அது வந்து யார்ட்டையும் கிடைச்சா வந்து செம்ம டேஞ்சரா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா அவருக்கு வந்து மொமோனோஸ்கேட்டா தான் அந்த ஃப்ரூட் இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல. அப்படியே கட் பண்ணி போன எபிசோட்ல முடிஞ்ச இடத்துல வந்து ஓடன் வந்து அக்காசுகி கிளான மீட் பண்றாரு. அப்ப வந்து அக்காசுகி கிளானுக்கு வந்து செம்ம ஷாக், ஓடன் வந்து இன்னும் உயிரோட இருக்கிறான்னு சொல்லிட்டு. அப்ப வந்து யாருமே வந்து ஓடன் சொல்லிட்டு நம்பல. பட் வந்து அது வந்து ஆக்டிங்கும் பிஹேவியரும் வந்து ஓடன் மாதிரி தான் இருக்கு, அவங்க வந்து அவங்களால நம்ப முடியல, ஓடன் வந்து இன்னும் உயிரோட தான் இருக்காருன்னு சொல்லிட்டு. அப்ப வந்து கேக்குறாங்க, எப்படி நீ உயிரோட இருக்கிறேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப ஓடன் என்ன சொல்றாரு, நான் வந்து டோக்கியோட பவரால நான் ஃபியூச்சருக்கு வந்துட்டேன், இவ்வளவு நாள் நான் தேடிட்டு இருந்தேன், இப்பதான் அவங்கள கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் வந்து எல்லாருமே அவர் ஓடன் தான் கன்வின்ஸ் ஆகும் போது என்ன ஆகுது, நான் வந்து அப்ப ரைஸ் ஒன்னு நோட் பண்றாரு. ஓடின் சொல்லிருப்பாரு, டோக்கியோட பவர்ஸால தான் நான் வந்து ஃபியூச்சருக்கு வந்தேன்னு சொல்லிட்டு சொல்லிருப்பாரு. அவர் வந்து டோக்கிஸ் ஆகும் போது ரைஸாவும் அஷூராவும் வந்து பக்கத்துல தான் இருப்பாங்க. டோக்கியோட எபிலிட்டி என்னன்னா, அவங்களால யாருமே பாஸ்டுக்கு சென்ட் பண்ண முடியாது, பட் வந்து ஃபியூச்சருக்கு சென்ட் பண்ண முடியும். ஏன்னா வந்து பாஸ்டுக்கு சென்ட் பண்ணா ஃபியூச்சர் மாறிடும் சொல்லிட்டு யாரையுமே பாஸ்டுக்கு வந்து அவங்களால சென்ட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து ஓடன் செத்துட்டான்னு சொல்லிட்டு தான் டோக்கியோ உயிரை விட்டுருப்பாங்க. டோக்கியோ வந்து கண்டிப்பா வந்து ஓடன் வந்து ஃபியூச்சருக்கு வந்து டெலிபோர்ட் பண்ணிருக்க வாய்ப்பே இல்லை. அவர் வந்து அன்னைக்கே செத்துட்டாரு, பட் வந்து இப்ப வந்து உயிரோட இருக்கிறாருன்னா அது வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சு வந்து அஷுராவும் வந்து கண்டுபிடிக்கிறாரு, அது வந்து இது வந்து ஓடின் எல்லாம் சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறார். அப்புறம் வந்து அஷுரா வந்து ஓடின் வந்து அட்டாக் பண்ண போறாரு. அப்ப என்ன ஆகுதுன்னா, ஓடின் வந்து அஷுராவை குத்திடுறாரு. அப்பதான் கண்டுபிடிக்கிறாங்க எல்லாருமே, இது உண்மையாலேவே ஓடின் இல்ல சொல்லிட்டு. அப்ப வந்து எல்லாருக்குமே ஒரு டவுட் வருது, இது வந்து பர்சனாலிட்டி வந்து ஓடினுக்கு வந்து அப்படியே ரிசம்பிள் பண்ணி அப்படியே சிமிலரா தான் இருக்கும். அப்ப வந்து யாராலையுமே வெளியே இருக்கக்கூடியவங்க வந்து ஓடினோட பர்சனாலிட்டியே தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல, நமக்குள்ளதான் யாரோ வந்து இந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்லிட்டு டவுட் வருது. அப்பதான் வந்து கண்டுபிடிக்கிறாங்க, அது வந்து காஞ்சிரோன்னு சொல்லிட்டு. காஞ்சிரோட எபிலிட்டி என்னன்னா, அவரோட டெவல் ஃப்ரூட்டை வச்சு இங்க வச்சு லிவிங் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து அவரால் கிரியேட் பண்ண முடியும். அந்த மாதிரிதான் ஓடினே அவர் கிரியேட் பண்ணிருக்காரு. கிரியேட் பண்ணி வந்து அவரோட பர்சனாலிட்டி வந்து கண்டிப்பா காஞ்சிரோக்கு தெரிஞ்சிருக்கும், அதனால அதை யூஸ் பண்ணி வந்து இவங்களை வந்து ஏமாத்துறதுக்கு வந்து ட்ரை பண்ணார். பட் வந்து அது ஒர்க் அவுட் ஆகல, கண்டுபிடிச்சாங்க இது வந்து காஞ்சிரோட ஒரு இங்கோட இம்ப்ரெஷன் தான் சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் ஓடின் கூட ஃபைட் பண்ண தொடங்குறாங்க. அப்ப காஞ்சிரோ என்ன சொல்றாருன்னா, நான் வந்து கோசிக்கு கிளான மொத்தமா அழிக்க போறேன்னு சொல்லிட்டு மொமோனோஸ்கே கொள்ள வந்து போறாரு. அப்படியே கட் பண்ணி மொமோனோஸ்கே கட்டுறாங்க, அவர் வந்து ஸ்டில் டிராகன் ஃபார்ம்ல தான் இருக்காரு. அப்புறம் யாமட்டா கேக்குறாங்க, வந்து நீ டிராகன் ஃபார்ம்ல இருந்து ஹியூமன் ஃபார்மா மாறிடு, அப்பதான் ஈஸியா இருக்கும்னு சொல்றாங்க. அப்ப வந்து டக்குன்னு அவர் டிராகன் ஃபார்ம்ல இருந்து ஹியூமன் ஃபார்மா மாறுறாரு. மோமோ என்ன சொல்றாருனா, கொஞ்சம் கொஞ்சமா இந்த எபிலிட்டி வந்து நான் கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு யாமட்டோட சொல்றாங்க. அப்ப வந்து யாமட்டா வந்து கொஞ்சம் பயப்படுறாங்க. அப்ப வந்து மோமோனோஸ்கே என்ன சொல்றாருன்னா, பயப்படாத, நான் வந்து கைடோ மாறலாம், குடும்பனால மாற மாட்டேன், நான் வந்து இந்த பவர் வச்சு எல்லாருக்குமே உதவி தான் பண்ணுவேன் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப யாமட்டா என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், மேல வந்து லூஃபி வந்து கைடோ வந்து எதிர்த்து சண்டை போட்டு இருக்கான், நம்ம இங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வந்து அவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகணும்னு சொல்லிட்டு மோமோனோஸ்கேட்ட சொல்றாங்க. அப்ப மோமோனோஸ்கே என்ன சொல்றாருன்னா, இப்ப லூஃபி வந்து சமாடி வாங்கியிருக்கான், வீக்கா இருக்கான், நம்மளோட உதவி வந்து அவனுக்கு கண்டிப்பா தேவைன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப ஷினோபுக்கு செம்ம சர்ப்ரைஸா இருக்கு, மோமோனோஸ்கேக்கு வந்து லூஃபி அடிப்பட்ட விஷயம் எப்படி தெரியும்னு சொல்லிட்டு. அப்ப எல்லாருமே டாப்ல பாக்குறாங்க. அப்படியே கட் பண்ணி டாப்புக்கு போறாங்க. டாப்ல வந்து லூஃபி கைடோட்டு வந்து சமாடி வாங்கிட்டு இருக்காரு. அப்ப வந்து என்ன பண்றாங்கன்னா,
வந்து யாருக்குமே ஐடியா இல்ல. ரெண்டு யான்கோ வந்து எப்படி சமாளிக்க போறாங்க சொல்லிட்டு, பிக் மாமும் செம ஸ்ட்ராங்கனாலதான், கைடாவும் செம ஸ்ட்ராங்கனாலதான், ஒரே டைம்ல வந்து ரெண்டு பேரையும் சண்டை போட்டுறது வந்து கஷ்டம் சொல்லிட்டு எல்லாருமே அவங்களோட ஸ்பிரிட் இழக்கிறாங்க. அப்ப வந்து லூஃபி என்ன சொல்றாருன்னா, நம்மள மாதிரி அவங்களும் ஒரு மனுஷங்க தான், கண்டிப்பா அவங்களுக்கும் வீக்னஸ் இருக்கும், அது கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம ஜெயிச்சலாம் சொல்லிட்டு மோட்டிவேட் பண்றாரு. இதை கேட்டுட்டு கைடாவும் பிக் மாமும் தெனாவட்ட சிரிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி எபிசோட் 1024 வந்து முடிக்கிறாங்க. அவ்வளவுதான், வீடியோ முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. உங்களை அடுத்த வாரம் எபிசோட் 1025 சந்திக்கிறேன். பாய்.